தினசரி பெற்று வானிலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செல்வகுமார் இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை அரை சித்திரை அறிக்கையை பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைய மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதி சேலம் நாமக்கல் மாவட்டங்களின் ஆங்காங்கே ஈரோடு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் சென்னையில் ஒரு ஒரு இடங்கள்லேயும் மழை பொழிந்து இதில் குறிப்பாக திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த மாவட்டங்கள்லேயும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தலைநகர் பகுதி தலைஞர் தலைநகருக்கு தெற்கே வல்லம் மற்றும் அதற்கு கிழக்கே திருக்காட்டுப்பள்ளி பூண்டி மாதா கோவில் கல்லணை பகுதிகளிலையும் கனமழை பொழிவை கொடுத்து அதேபோல் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப்பகுதிகள்லேயும் கனமழை பொழிவை கொடுத்து தற்பொழுது அரியலூர் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி அதாவது ஐயம்பேட்டை பாபநாசம் பகுதிக்கு வடக்கே ஐயம்பேட்டையை ஒட்டி பாபநாசம்லாம் மழை தொடங்கிவிட்டது அதேபோல் கும்பகோணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது தஞ்சாவூர் மழை தற்பொழுது தஞ்சாவூர் மாநகரத்துக்கு தெற்கே கிழக்கு காற்றின் போராட்டம் காரணமாக கடுமையாக போராடி வருகிறது இருந்தபோதிலும் அது முன்னேறி அம்மாப்பேட்டையிலிருந்து அதாவது சாலியமங்கலம் பூண்டி அம்மாப்பேட்டை வழியாக நீடாமங்கலம் ஆலங்குடி பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் பாபநாசம் மழையும் கும்பகோணம் மற்றும் வலங்கிமான் பகுதியை நோக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருச்சி மாநகரத்தில் இரண்டாவது சுற்று தெற்கு பகுதியில் உருவாகி அதுவும் தஞ்சாவூர் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது ஆக தஞ்சை மாவட்டத்திற்குள் வந்திருக்கூடிய மழை தற்பொழுது கிழக்கு காற்றின் போராட்டம் காரணமாக செயலிடைந்த வண்ணம் அதாவது தீவிரம் குறைந்து தூரலை கொடுக்கும் அளவிற்கோ அல்லது லேசான மழைப்பொழிவை கொடுக்கும் வகையிலோ வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி அதாவது வாடிப்பட்டி நத்தம் இடைப்பட்ட பகுதி அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மதுரை இடைப்பட்ட பகுதி மேலூர் சரியாக சொல்லப்போனால் கொட்டாம்பட்டி கோவில் நத்தம் இடைப்பட்ட பகுதி அதே போல் அலங்காநல்லூர் வாடிப்பட்டி சோழமந்தான் இந்த பகுதிகளெலாம் நல்ல மழை கொடுத்து வருகிறது இப்பொழுது மேலும் ஏற்கனவே பேரையூர் பகுதியில் மழைப்பொடிவை கொடுத்து தற்பொழுது விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலையும் மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது விருதுநகர் தலைநகர் பகுதிகளிலையும் மழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இப்பொழுது மழை நெருங்கி நொறு அதாவது நெருங்கி கொண்டு இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட திருச்சி மாவட்ட பகுதிகளில் அதாவது புதுக்கோட்டைக்கு மேற்கே கீரனூர் பகுதி இந்த பகுதி அதே போல் நெய்வேலி ஏற்கனவே மயிலாடுதுறை மாவட்டத்தில் நல்ல மழைப்பிடிவை பொழுது ஓய்ந்திருக்கிற நிலையில் உடு உளுந்தூர்பேட்டை பன்ருட்டி பகுதியில் பொழிந்து தற்பொழுது சிதம்பரம் பிச்சாவரம் கிளை முடசலோடை அண்ணாமலை நகர் மற்றும் புவனகிரி சின்னக்காரமேடு இந்த பகுதியை நோக்கி நெருங்கி வருகிறது ஒரு ஒன்பது மணிக்குள்ளே இந்த சிதம்பரம் கடலோர பகுதிகளுக்கு பிச்சாவரம் பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மழைப்பொழிவு ஆத்தூர் பகுதிகளில் உருவாகி இருக்கிறது ராசிபுரம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதாவது கொல்லிமலை பச்சைமலை பகுதிகளில் ஆங்காங்கே உருவாகி இருக்கிறது எது எப்படியோ இன்றைக்கு நள்ளிரவுக்குள் டெல்டா மாவட்டத்திற்கு மழைப்பொழிவு ஓரளவிற்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை தாமதமடைந்தால் அதிகாலைக்குள் டெல்டா மாவட்டத்தில் வேதாரண்ய முனை வரைக்கும் எட்டிப்பொழிவு எட்டி மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நாக வேதாரண்ய முனைனால் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே வேதாரணை முனை தான் குறைவாக கொடுக்கணும் அங்கேயே கொடுக்கும்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் மழை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது நள்ளிரவுக்கு பின் அதிகாலைக்குள் காரைக்கால் பகுதிக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் இன்று வரை ஒதுக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் அதேபோல் புதுக்கோட்டை கடலோரத்திற்கும் ராமநாதபுரம் கடலோரப் பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த நிலையில் மழைப்பொழிவானது நாளை அதிகாலை வரை எதிர்பாருங்கள் அங்கே பெய்கிறது இங்கே பெய்கிறது நமக்கு பெய்யவில்லையே என்று தயவு செய்து வேதனைப்பட வேண்டாம் இதில் ஐம்பது சதவீத பேர்களுக்கு மழை பொழிவு வேண்டும் ஐம்பது சதவீத பேர்களுக்கு மழைப்பொழிவு வேண்டாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் அறுவடை செய்துவிட்டால் நாளை மழை பொழிவு வேண்டும் என்பார்கள் அறுவடை முடிந்ததும் பொழிவு வேண்டும் என்பார்கள் ஆக பலர் மக்காச்சூல் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் டெல்டா மாவட்டத்தில் நிலக்கடலைக்கு மழை வேண்டும் எல் உளுந்து போன்ற பயிர்களுக்கு மழை வேண்டும் ஆகவே மழை இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லா மாவட்டத்துக்குமே சொல்கிறேன் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்துக்கும் சரி கரூர் திருச்சி மாவட்டத்தின் ஒதுக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சரி தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி இந்த பகுதியெல்லாம் தூரலோடு போயிட்டு சார் அப்படின்னு வேதனையில் நிறைய பேர் தெரிவிச்சிட்டே இருக்காங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க மழையெல்லாம் கோடை மழை இது மார்ச்சில் பெய்யவே பெய்யாது இந்த மழையாவது தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய அளவில் லிஸ்ட்டு கொடுக்க அளவில் மழை பொழிஞ்சிருக்கு பத்து சின்ன எட்டு சின்ன பொழியுது அப்படிங்கிறத மகிழ்ச்சியில் எடுத்துக்கணும் ஆகவே நமக்கும் பெய்ய வேண்டும் என்று பிரார்த்திப்போம் அவ்வளவுதான் கோடை மழை ஒதுக்கி 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 அங்கங்கே தான் பெய்யும் இப்போது கண்டிப்பாக இன்றைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்க மழை டெல்டா கடலோரம் பெய்து விட்டாலே டெல்டா கடலோரம் மட்டுமல்லாமல் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டை கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் தூத்துக்குடி கடலோரம் அப்படியே பார்த்திங்கன்னா கடலூர் கடலோரம் எல்லாமே பெய்துவிடும் ஆகவே கிழக்கு காற்றின் எதிர்ப்பு கொஞ்சம் மேலடுக்கில் இருந்து கொண்டிருக்கிறது இது பன்னிரெண்டு மணிக்கு பிறகு கொஞ்சம் வீக்கானனால் கிடைக்கும் அப்புறம் மேற்கு கிடைக்குமா சார் உளுந்து உளு உ உடுமலை எங்களுக்கு மழை வேணும் அங்கே அவர்களுக்கும் என்ன சொல்கிறேன் என்றால் நள்ளிரவு அதிகாலையில் மழை எதிர்வாருங்கள் இன்று கிடைக்காவிட்டால் நாளை மாலை இரவில் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நாள் ஒதுக்கினால் பொய்த்தால் அடுத்த நாள் உண்டு காற்றோட திசை மாறி மாறி அமைந்திருக்கும் காலையிலேருந்து மேற்கு காற்று வலுவாக இருந்துச்சு அப்புறம் கிழக்கு காற்று வலுவாக இருக்குது ஆக இப்படி மழைப்பொடி வந்து இடம்பெயர் இடம்பெயர்வது இயற்கை ஆகவே இது கண்டிப்பாக கோடை மழை நகர்ந்து நகர்ந்து ஆங்காங்கே கொடுத்து ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே உங்களுக்கு மழை கண்டிப்பாக கொடுக்கும் இன்று இரவு நாளை அதிகாலைக்குள் கிடைக்காவிட்டால் நாளை திங்கக்கிழமை மாலை இரவு நள்ளிரவு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எதிர்வாருங்கள் தென் மாவட்டங்களுக்கு செவ்வாய் புதன் வியாழக்கிழமை கூட மழை உண்டு தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் அதாவது செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஓராந்தேதியும் புதன்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதியும் கூட ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் சிவகங்கை மதுரை மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி இடங்கள்லாம் மழைப்பொழிவு உண்டு ஆனால் டெல்டாவிற்கு பிற மாவட்டங்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பரவலான மழை என்பது இன்று இரவு நாளை அதிகாலை நாளை இரவு நாளை மதியம் மாலை இரவு அதிகாலை என்ன டைம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கு மதியம் அதனால தான் இன்று இரவு நாளை இன்று இரவு நாளை அதிகாலை மற்றும் நாளை மதியம் மாலை இரவு மறுதினம் அதிகாலை பரவலான மழை பொழிவு உண்டு தயவுசெய்து பொறுமைக்காக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மழை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக விலகாது உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும் ஒரு சில இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் இருக்கும் இது மெல்ல தீவிரம் குறைந்த குறைந்த பரப்பில் இருந்து கொண்டிருக்கும் மீண்டும் மாத இறுதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் பரவலாகும் தீவிரமடையும் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலும் தீவிரமாக இருக்கும் ஏப்ரல் மாதம் முதல் வாரம்னு இல்லை பத்து நாட்களுக்கு ஒரு நான்கு ஐந்து நாட்கள் நல்ல மழை கொடுக்கும் மாதத்திற்கு கண்டிப்பாக ஒரு அது உள் மாவட்டங்களில் தினசரி இருக்குங்க இந்த கடலோர மாவட்டம் பரவலாக எதிர்பாரக்கூடிய மழை தான் பத்து நாட்களுக்கு நான்கு நாள் பத்து நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு குறையாமல் ஆக மாதத்திற்கு ஆறு ஏழு எட்டு நாள் கடலோரம் வரைக்கும் மழைப்படிவு எட்டும் வகையில் மழை இருக்கும் ஆக மழைப்பொழிவு கோடையில் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் கோடை வெயில் கண்டிப்பாக அதிகம் சராசரிக்கு மிகுதி புழுக்கமும் அதிகமாக இருக்கும் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளண் வசையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை செய்பவர்கள் அச்சப்பட வேண்டாம் காலையிலெல்லாம் ஒதுக்கிருந்தால் காலை அறுவடை செய்யலாம் ஆக அதே போல் விதைப்பு செய்கிறவர்கள் அதாவது விதைப்புன்னா வெங்காய விதைப்பு செய்கிறாங்க விடுமுலைப்பேட்டை பகுதி இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமைக்கு மேலே நீங்கள் விதைப்பு செய்யலாம் ஒரு பெரிய விதைப்புக்கு பாதிக்கக்கூடிய பெரிய மழையில் ஆனால் இடத்துல சில இடத்துல விட வரக்கு நம்மளோட அதிர்ஷ்டம் தான் எல்லாமே எல்லாமே விவசாயிகளுக்கு அதிர்ஷ்டம் தான் அதிர்ஷ்டத்துக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் எல்லாமே இருக்கும் கோடை மழையை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் செய்ய முடியும் மழை இருக்குது உங்கள் மாவட்டத்துக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் தர அந்த மாவட்டத்தில் எங்கே பெய்யணும்னு மட்டும்தான் சொல்ல முடியாது அதுதான் கொஞ்சம் சிக்கல் புரிகிறதா ஆனால் பெய்யும் அந்த மாவட்டத்தில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அடுத்தடுத்த நாட்களில் பெய்யும் நன்றி